சாஃப்ட்வேரு, பிரபஞ்சம்ன்றது ஹார்ட்வேரு, பிரபஞ்ச மனம்ன்றது சாஃப்ட்வேர். அது எங்க எங்கின்னு இருக்கு? நம்ம கிட்ட, நம்மளோட உணர்ச்சியா. பசு வெளியில இல்லை, ரிலேட் பண்ற அகந்தை இங்க இருக்கு. பசுனுடைய குரல் கேட்ட உடனே அது வந்துடுத்து, கரெக்டா பசு வந்துடுத்து, என்ன இது இருக்கோ, ஆகாரம் இருக்கோ, கொண்டு போய் போடு அப்படின்னு நம்ம தான் லிங்க் பண்றோம். அதை வந்து உள்ள பேசாம லிங்க் பண்ணலாம், சூக்ஷமா அது, புரியுதா? உள்ள அந்த வார்த்தையை கூட சொல்லாம, பசுவனோட குரலை கூட கேட்காம, அப்படிலாம் நீங்க உணர்ச்சிக்கும் முன்னாடி எல்லாம் போக ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா சித்துக்கள்லாம் நிகழ ஆரம்பிச்சிடும். பசு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும், நீங்க எடுத்துன்னு போக பசு வரும். நீங்க திரும்பி பார்க்க அந்த நபர் நிற்பார். நீங்க உங்க மனத்தை கடத்தீங்கன்னா உலகத்தை கடக்குறீங்க, அவங்க எல்லாம் பொம்மை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் சித்து. ஆனா அவ்வளவு நேர்மை வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற சாதகத்துக்கு நம்மளுக்குள்ள நமக்கு நாம நேர்மை வேணும். நம்மளுடைய நான்குள்ள அந்த நேர்மை, நம்மளுடைய நான் வந்து இதுதான் இறையாற்றல். அது அந்நியமின்றி தனக்குள்ளேயே வெளிப்படுத்தும் சக்தியே உணர்ச்சி மயமான பிரபஞ்ச மனம், பிரபஞ்சம். காஸ்மிக் மைண்ட் அண்ட் காஸ்மாஸ் இஸ் த அப்சல்யூட் டிவைன் பவர் எக்ஸ்பிரசிங் வித் இன் இட் செல்ஃப் ஆஸ் ஃபீலிங்ஸ் வித்தவுட் செப்பரேஷன். உலகம் எப்படிங்க உங்ககிட்ட நுழைய முடியும்? உங்க உணர்ச்சியா தான் நுழைய முடியும். நம்மளுக்கே ஒரு 6 மாசம் குழந்தை இருக்குங்க. நம்மளும் அன்னைக்கு வந்து குளிருது, இதுவா இருக்கு, அது எதானு கேக்குதா, எனக்கு போத்துன்னு கேக்குதா? நம்ம குளிர் பார்த்தோன்னா, ஐயோ குளிர் ரொம்ப காத்தடிக்குது, குளிர் காத்தடிக்குது, முதல்ல நல்லா இன்னொரு பெட்ஷீட்டை போத்து குழந்தைக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லாம் உணர்ச்சிகள் மூலமாக தானே நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். எல்லாம் உணர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சி, ஆகாசம், காற்று, 5 பூதங்கள், வீடு, உறவுகள், எல்லாரும் உணர்ச்சி 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 தானே, இல்லையா? இந்த உணர்ச்சி எங்கேருந்து வர முடியும்? ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் தான் மனம். அந்த அது வந்து வெளியில வந்து பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு, புரியுதா? அது கன்ஃபியூஷன் இல்லை, நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்ட அதை பத்தி. நீ வந்து அது என்னோடதுன்ற, உன்னோடதுன்ன உடனே அந்த வண்டியை போய் ஒரு பையன் அப்படி போய் அழுதா தொட போறான்னா உனக்கு உண்மானா வந்து அடி வாங்குது, புரியுதா? உன்னுடைய ப்ரோக்ராம் அப்படின்னு நீ தூக்கி தள்ள வச்சு கொண்டாட ஆரம்பிச்சேன்னா ப்ரோக்ராம்ல யார் என்ன கெடுத்துருவாங்களோ, ஜாக்கிரதையா இருந்துக்கணும், எல்லாரையும் மிரட்டி வைக்கணும், உருட்டி வைக்கணும் அப்படி இப்படின்னு உடனே ஏகப்பட்ட ஐடியாஸ் வருது. ஏன்னா ஒரு உணர்ச்சி தான், சந்தேக உணர்ச்சி, நல்லா நடக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு உணர்ச்சி. உடனே என்ன பண்ணுது? எண்ணெய் மயமா, எண்ணெய் 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 ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணுது, கிரு 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 கிருக்குன்னு. அது ஒரு பீக்கு போச்சுன்னா ராத்திரி தூக்கம் போடுது. அவநம்பிக்கை வந்து தானே, என்ன தூக்கம் போடுது, எதுவுமே இங்க நிறைவேறதும் இல்லை. ஆனா எப்படி இருக்கு? பிரபஞ்சம் வந்து தனக்குள்ள எந்த ஆலயம் வச்சுருந்துள்ளது. உனக்கு எதிரி கிடையாது சூரியன், உனக்கு நண்பனும் கிடையாது ஆகாசம், உனக்கு எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது. எதிரி நண்பன்லாம் நீ ஆடுற ஆட்டம், உணர்ச்சி மயமா. அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறது சக்தி எது? அதுவும் வந்து ஆன்மசக்தியே, இறையாற்றலே. அதுதான் நீயாவும் வருது, உன் முன்னாடி பிரபஞ்சமாவும் வருது, பிரபஞ்ச மனமாவும் இருக்கு. யாரோ நம்மளுக்குன்னே சதி பண்ற மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? இப்படியெல்லாம் விதவிதமான கற்பனைகள் மயமா நம்மளை வந்து உணர்ச்சி மயமா தொடர்ந்து ஆக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆட்படக்கூடாது, அதுதான் பாயிண்ட். ஆக்கிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி படப்படப்படணும், உயிர் போயிடுமோ, ஏன்னா எல்லாம் பழைய மனம், உயிர் போயிடுமோ. ஃபர்ஸ்ட் உயிர்னா என்னன்னு தெரிஞ்சிடணும்ல, இப்போதான் சொன்னோம்ல அசைவுகள் தான் உயிர். இந்த செல்லுக்குள்ள மெசேஜ் இருக்கிறது தானே, பம்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஹார்ட்னு ஹார்ட்டில் இருக்கிற அந்த திசுக்கள், கிட்னியில் இருக்கிற அந்த திசுக்கள், ரத்தத்தில் இருக்கிற பிளட் கார்பூல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவா யாருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மனத்துக்கு தானே. நம்ம இதே பிரபஞ்சத்தில் அதே சூரியன் மாதிரி இருந்துட்டு போவோமே, சூரியனுக்குள்ள சூரியனே இல்லைல்ல.
பார்க்க பார்க்க இந்த தெளிவு வரும், சித்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படும், பொய்கள் எல்லாம் போயிடும். அப்போ வந்து இறை ஆற்றல்ன்றது நல்லா தெரியும். அப்போ உங்களுடைய மனம் வந்து இறை மனமாக இருக்கும், இறைவனுடைய சத்வ மனமாகவே இருக்கும், பியூர் எனர்ஜியாக இருக்கும், பியூர் ஆற்றலாக இருக்கும். அப்போ உங்கள் கண்லேருந்து வீசுகிற பார்வை முதற்கொண்டு உயிரையே கொடுக்கும், அப்படி இருக்கும், சகலத்துக்கும் எல்லா சக்தியும் கொடுக்கும். அப்பேற்பட்ட பவர் கொண்டது தான் வந்து இந்த மனம். அதுதான் வந்து சாஃப்ட்வேர் மாதிரி பிரபஞ்ச மனமாகவும் இருக்கு. பிரபஞ்ச மனம்னா நம்ம மனமும், நம்ம அந்நியமா இல்லை, பிரபஞ்சத்துக்கு அந்நியமா இல்லை. அந்த பிரபஞ்ச மனமும் பிரபஞ்சமும் ஆன்மாவுக்கு அந்நியமா இல்லை, அந்நியம் இல்லாமல். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இந்த லைன் ரொம்ப முக்கியம். அந்நியம் இல்லாமல் என்ன அர்த்தம்? நீங்க வயிற்றுல கருவை சுமக்கிறீங்கன்னா அந்நியம் இல்லாமல் தானே அந்த உயிர் உங்ககிட்ட குழந்தையா இருக்கு, புரியுதா? அதை போல இறைவனுடைய சந்நிதியில தான் நான் இந்த மனம் ஆட்டம் போடுது. நம்ம என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள இது தனியா உற்பத்தியாகி தனியா இந்த உடல் அளவா சலிக்கிறதோ அழுக்கிறதோ வெறுக்கிறதோ உடம்புல மனசுல புத்தியில அகந்தையில எது பண்ணினாலும் நீங்கள்லாம் நான் கிடையாது. மேல தலைவர் இருக்கார், அவர் தூக்கத்துல இருக்கார், நம்மளை விட்டுருங்க, ஓகேவா? அதுதான் அந்நியமின்றி. இதோ இந்த லைன், இறையாற்றல் அந்நியமின்றி தனக்குள்ளேயே வெளிப்படுத்த, அதுக்குள்ளதான், அதை விட்டு அந்நியமாக வெளியில வெளிப்படுத்தல. நம்ம எங்க தப்பு பண்ணாலும் ஆன்மாக்குள்ளதான் தப்பு பண்றோம், இறையாற்றலுக்குள்ளதான் தப்பு பண்றோம். அது மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இல்ல, திருந்தத்துக்கும் ரெடியா இல்ல. எனக்கு இது நல்லா இருக்கே, இந்த உணர்ச்சி சென்சேஷனால இருக்கேன், கிளம்பு அப்படின்னு நம்ம தனியா கிளம்புறோம். தனியா கிளம்பும் போது ஒன்னு ஒன்னுத்துக்கும் சொல்லி சொல்லி அடி, இவ்வளவு தூரம் வந்தியா அவ்வளவு தூரம் திரும்பி போ. இப்ப நம்மள என்ன பண்ணிடுச்சு ஆன்மீகம் முதல்கொண்டு என்ன பண்ணிடுச்சு, ரோடு கிழுத்துட்டு வந்து விட்டுடுச்சு. அத்தை பண்ணு இத்த பண்ணுன்னு என்னென்னவோ சொல்லி கொண்டு வந்து வெள்ள, ஆக்சுவலா வெளில இருக்கோம், நம்ம எங்க உடம்புல இருக்கோம், கண்ணை முடிக்கிறோம், காரணம் மனசுக்குள்ள குண்டலினிய கற்பனை பண்ணிக்கிறோம். ஏறி இருக்கு, இத்தனாவது சக்கரம் வந்திருக்கு, நாலாவது ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு, அஞ்சாவது ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் போச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கு, நெத்தியில உள்ள ஒளியு தெரியுது, பல்ல கடிச்சு இந்த அடக்கி கிடக்கி என்ன அவர் பண்ணிருக்கவே மாட்டார், இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டார். பண்ணிருக்க சான்ஸே கிடையாது அவர். இங்க என்ன, நம்மளுடைய யதார்த்த நிலையை ஆழ்ந்த வரக்கும், உங்களுடைய சொரூபம் ஆழ்ந்த வரக்கம், வெளியில தேடவே வேண்டாம். நீங்க எவ்வளோ இன்டென்சிவா ஒரு ஸ்ரத்தையா படிக்கிற பையன் எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரானோ அந்த மாதிரி நீங்க எவ்வளோக்குள்ள ஸ்ரத்தையா உள்ளுக்குள்ள போறீங்களோ, கம்ப்ளீட்டா போற வழி என்ன, மனம் புத்தி அகந்த மூணு பேரையும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இல்லப்பா உடுப்பா கொஞ்ச நேரம் உடுப்பா, நம்ம எங்கேயாவது போய் எங்கேயாவது போய் கோயிலுக்கு போகலான்ட்டு நிம்மதியாக போகலான்ட்டு போட்டா ஒரு நூறு பூ கொடுக்குறவங்க தேங்காய் கொடுக்குறவங்க அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட வாங்க என்கிட்ட நிம்மதியே போயிடும்ல, நிம்மதியை தேடி போகிற இடத்துல அவங்களே எடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி இங்கே எந்த பரபரப்பும் எந்த இதுவுமே வேண்டாம், எல்லாமே ஆசுவாசமாக நடக்க வேண்டிய விஷயம், எல்லாமுமே மென்மையாக பக்கத்தில் இருந்துட்டு. ஒரு சிறு குழந்தைக்கு இத்துணூண்டு ஸ்பூனில் எடுத்து எடுத்து கொடுப்பாங்கல்ல, கொஞ்சம் 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 ஊட்டுவாங்கல்ல, ஒரு பறவை குஞ்சுக்கு இத்துணூண்டு துணு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நுணுக்கம் கூடிய விஷயங்கள் எல்லாம். ஆனால் உலகம் பூரா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆட்டமாக ஆடுப்பா, வா பத்து நாள் கேம்ப், வா உடம்பா நட, கண்ணா பாரு, கையா ஃபீல் பண்ணு, ஒரு பாட்டு எழுதியிருந்தோம், சும்மா இருக்கவே ஏங்குதே மனம் சொல்லாய் பிரிந்தே தான் வாடுதே, சும்மா இருக்கவே ஏங்குதே மனம் சொல்லாய் பிரிந்தே தான் வாடுதே, செல்லா நின்ற தாவரம் முதல் நான் புல்லாயானாலும் சொல்லாய் மாறாது, சும்மாயிருக்கவே ஏங்குதே மனம் சொல்லாய் பிரிந்தே தான்
பாடுதே, அதுவே பேசிட்டு அதுவே செலுத்திக்கும் அப்படின்னு எழுந்து போவோம். கடைசியா இன்னும் ஆளுங்க அடிச்சிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் 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 கட 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 கடகடன்னு பேசிட்டு அடிச்சுட்டு ஆக. சொல்லாய் பிரிந்தே தான் வாடுது, செல்லா நின்ற இந்த தாவரம்லாம் போகல, இன்னைக்கும் வந்துகிட்டே இருக்கு ரொட்டேஷன்ல. அது ஒரு பெரிய மயக்கம். இங்க எப்படி 1.5 வயசு 2 வயசுலேருந்து நம்மளுக்கு உணர்வு வர ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து நம்ம அப்படியே சகஜமா அந்த உலகத்தை ஏத்துக்கிட்டோம்ல, உடம்பா ஏத்துக்கிட்டோம், மனசா ஏத்துக்கிட்டோம், உணர்ச்சிகளா ஏத்துக்கிட்டோம், அகந்தையாவே வச்சுட்டு இருக்கோம். இப்ப அது வெளில போக மாட்டேன்றது. அட்லீஸ்ட் இப்ப காதல விழுது, எல்லாம் விழ 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 தெளிவு, ஸ்ரத்த கூட கூட இன்னும் சித்த சுத்தி. அப்ப நேர் பார்வை ஒரே பார்வை நிற்கும். ஒரு வேலை கிளம்புறோமா நேரம் போவோம் வருவோம், வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு போல அந்த டார்கெட்டுக்கு போவோம். நடுவில் எல்லாம் உள்ள கிராசிங் டிராஃபிக் எல்லாம் உள்ள எதுவும் வராது, ரெட் சிக்னல் எதுவும் இருக்காது. போவோம் வேலையை முடிப்போம் வந்துகிட்டே போவோம், எக்ஸ்ட்ரா ஒரு தாட்டு கூட இருக்காது. இதில் ஸ்கூல் பசங்களுக்குலாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து கற்றுக் கொடுத்தா மெமரிலாம் சூப்பர் ஆகிடும். புஸ்தகத்தை அப்படி பார்த்துட்டே இருந்தானா போகிறோம், 5 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தானா போகிறோம், அப்படியே அப்படியே அடுத்து பிரதி அங்கே அடிச்சிருவோம் ஜெராக்ஸ் மாதிரி, காமா ஃபுல் ஸ்டாப்லேருந்து எல்லாம் அடிச்சிருவான். இன்னும் 6ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம சொல்லி கொடுக்காமச்சா எல்லாம் பெரிய எல்லா சைட்லையும் இந்த சைட்லேயும் இதுவாக இருப்பான், சூப்பராக இருப்பான், அங்கேயும் ஆன்மஞ்சான்லையும் ஜொலிப்பான். ஏன்னா உணர்ச்சிக்கே ஆட்பட மாட்டானே, உணர்ச்சியினுடைய சயின்ஸ் தெரிஞ்சிருது இல்லை, இது சுவாண்டு வந்துக்கிட்டே இருக்குப்பா, இதை போய் சீரியஸ் எடுத்துக்கூடாது. அதனால நேர பேர் உணர்வு இருக்கு பாருங்க, ஆழ்ந்த வரக்கு உணர்வு, அந்த மாதிரி நிசப்தமாக ஒரு புஸ்தகம் எடுத்தான்னா புஸ்தகத்தை உள்ள எப்படி இருக்கும், ராத்திரி தூங்குற மாதிரி இருக்கும். வெறுமை பார்த்துட்டு தான் போகிறோம், படிக்க கூட வேண்டாம், மனசால கூட படிக்க வேண்டாம், மனசை யூஸ் பண்ண வேண்டாம், புத்தி யூஸ் பண்ண வேண்டாம், வெறுமை பார்த்துட்டே இருக்கலாம். அது பார்த்துட்டே இருந்தால் எல்லாம் போயிடும் உள்ள. அப்படிதான் இறைவன் படைக்கிறார், பிரபஞ்சத்தை எப்படி படைக்கிறார் அவர், விளையாட்டு. அவர்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கிடையாது, அது தொழில் கிடையாது, உலகமா தனக்குள்ளேயே தானே போட்டிருக்கோம், அந்நியமின்றி தனக்குள்ளேயே வெளிப்படுத்தணும். என்ன அவ்வளோ அவ்வளோ சகமா வச்சுருக்காரு எல்லா கூட்டத்தையும் பொறுமா, 95% இருட்டு பிரபஞ்சத்தையும் வச்சுட்டு இருக்காரு, 5% வெளிச்ச பிரபஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்குள்ள இந்த பூமிக்குள்ள வந்துட்டு இவன் அவங்க அவங்க குத்துதே கொடையதேன்னு ஆட்டம் போட்டு இது பண்ணி பண்ணிக்கிட்டு அத்தனையே வச்சுக்கிட்டு அவர் மாட்டுக்கு பேசாமல் இருந்துருக்காரு, பேசாம இருந்தே நடக்குது, சந்நிதியில நடக்குது, சூரியன் சந்நிதியில இங்க உயிர் பிறக்கிற மாதிரி சர்வசாதாரணமா நடக்குது. இதுதான் இந்த இது, சக்தியே உணர்ச்சி மயமான பிரபஞ்சம், மனம் பிரபஞ்சம், காஸ்மிக் மைண்ட் காஸ்மாஸ் இஸ் த அப்சல்யூட் டிவைன் பவர், அப்சல்யூட் ஃபுல்லுங்க, இதுக்கு அந்நியமா ஒரு ஆற்றல் கிடையாது. நம்ம நேரம் என்ன பண்றோம், இந்த மனம் புத்திலாம் வேண்டாமா வேணாம்பா, நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு எல்லாத்தையும் சாதிக்கலாம், உட்காந்த இடத்துலயும் எல்லாத்தையும் சாதிக்கலாம். உடம்புக்கு எக்ஸசைஸ் வேணும்னா போய் பண்ணிட்டு வருவோம், உடம்பெல்லாம் செப்பரேட் டிபார்ட்மெண்ட். தினம் வந்து நம்ம வந்து ஒரு செல்லப்பிராணி நாயை வளர்க்குறோம்னா அதை அழிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வரணும்ல, அந்த மாதிரி இவரை அழிச்சிட்டு வா, ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வரலாம் வா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் அது அதை வச்சுக்கிட்டு பில்டப் பண்ணக்கூடாது உள்ள, புரியுதா, உள்ள மனம் வந்து அங்கே உற்பத்தி ஆகக்கூடாது. பண்ண முடியும்ல, பண்ண முடியுமா இல்லையா, என்ன வேணா பண்ணுங்க, அப்போ யோகா யோகா எல்லாம் பண்ணுங்க, ஆனால் உள்ள எவனையும் வளர்த்துக்காதீங்க. யோகா கிளியரா உடம்புக்கு, பிராணாயமா உடம்புக்கு, குண்டலினி குண்டலினிலாம் எல்லாம் இதே தான், என்ன உள்ள உணர்வு விழிக்கணும், என்ன உணர்வு விழிக்கணும், இந்த உணர்வு இல்லை, இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் இந்த உணர்வு கிடையாது, மேலான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பியூரான உணர்வு வந்து விழிக்கணும். அதுக்கு சந்நிதியில் சைலண்டா இருக்கணும்னா நீங்க உட்காந்துக்கிட்டு ஒரே 6 ஆதார சங்கங்களை இறைவனை படைச்சு படைச்சு அழிச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு யோசனையான யோசனை பண்ணிட்டு புஸ்தகமான புஸ்தகம் தேடிட்டு வீடியோவான வீடியோ பார்த்துட்டு ஐயோ நீயே நரகத்தை கொண்டு வந்துக்கிற, அப்படியே ஆப்போசிட் ரூட் சரியா. அடுத்தது போடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பிரபஞ்ச மனம் பிரபஞ்சம்ன்றது எப்படி இருக்குன்றது கொடுக்குறோம், அது ஏன் உருவாகுது சரிதுங்களா. முதல்ல என்ன சொன்னோம், மன இறைவனோட ஆற்றல் தான் பிரபஞ்சம் பிரபஞ்ச மனம்னு கொடுத்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இறைவனோட ஆற்றலை வந்து
பிரபஞ்சமாவும் பிரபஞ்ச மனமாவும் மாத்துவது வந்து மூன்று விதமான குணங்களா மாறுது. இந்த மாதிரி சயின்ஸ் வந்து பிரபஞ்சத்துல எங்கேயுமே கிடையாது. மூன்று விதமான குணங்கள், என்ன குணம்னா, இந்த சத்வகுணம், சத்வகுணம், ராஜசகுணம், தாமசகுணம். சத்வகுணம்ன்றது அப்படியே வந்து ஒளிமயமாக நேரடியா கிளாஸ் ரூம்ல 10 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, 50 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா, ஒரு சில 5 பசங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது நேரம் போயிட்டே இருக்கும் அவனுக்கு. அவன் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு, அவன் அடுத்த கணக்கு பார்ப்பான், பார்த்த உடனே விட தெரியும், இது இப்படிதான் முடிஞ்சிருக்கணும், இது இப்படிதான் முடிஞ்சிருக்கணும், இது இப்படிதான். அப்புறம் மொழமா கடைசியில் அப்படி ஆன்சர் ஷீட் அப்படி திறந்து பார்ப்பான், எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, மனசாலேயே அப்படி போட்டுருவான், பார்த்தா கிளியராக இருக்கும், ஆமா முடிஞ்சு போச்சு, நேரம் போயிடுச்சா இல்லையா. இது சத்வ மனம். ஏன்னா உள்ள டிராஃபிக் இல்லாமல் இருக்கு, எந்த டிராஃபிக்கும் கிடையாது, எந்த எண்ண ஓட்டமும் எதுவும் கிடையாது, ஒரே ஆள், அவர் மட்டுக்கு ஜாலியாக இருக்கார். பிரபஞ்சத்தை எடுத்து உள்ள விடலைன்னு, உறவுகளை எடுத்து உள்ள விடலை, பிரபஞ்சத்தையோ உலகத்தையோ உள்ள விட்டுக்கல, தேவையில்லை. உறவுகளை டீல் பண்ற விதம் கூட இப்படிதான் பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் பெரிய யாரு, அவங்க இழுத்து இழுப்புக்கு அப்புறம் அவங்க அம்மா தான் மாட்டிட்டு இருக்காங்க, நீ மாட்டிக்கலையே, நீ தெழுவாரு, உன் தெழுவல. அதுதான் வந்து சத்வகுணத்தினுடைய இது. நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு தான் வந்து அந்த தன்மையில எப்படி ஊறின்னு இருக்கான்றது அவனுக்கு எல்லாம் தெரியும். உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தாலே இருக்கலாம், உடனே என்ன நினைச்சுப்பாங்க, ரோஷம் கட்டவன், மானம் கட்டவன், எல்லாம் தெரியும். ஆனால் வந்து எல்லாத்தையும் கடந்து அந்த பொருள் தானே இருக்கு, அது பார்த்துக்கோன்னு விட்டுருவாங்க, அது கரெக்டாக பார்த்துக்கோ. வர இவனுக்கு ஒன்றுமே உரைக்கல போல் இருக்கு, இவனை ஏமாத்திட்டு போகலான்னு அவன் நினச்சி இழிச்ச வாயன்னு நினைச்சான்னா அவன் இழிச்ச வாயினா போய் முடிவான். ஏன்னா நேரடியாக இதெல்லாம் இறையாற்றல், இறையாற்றல். இங்க என்ன, இந்த பிரபஞ்சம்ன்றது என்னங்க, ஒவ்வொரு புள்ளி ஆட்டமும் வந்து எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்குதுங்க, ஃபீல்டெல்லாம் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், கொடுக்கல் வாங்கல் கணக்கு தான். நம்ம என்ன பேசினோமோ அதெல்லாம் நம்மளுக்கு திருப்பி விதவிதமாக வரும். நம்ம என்னெல்லாம் வந்து ஏமாத்தினோமோ அதெல்லாம் நம்ம ஏமாத்தப்படுவோம், வார்த்தையால, பொருளால, டைமால, வீணடித்தலால, எல்லா மொத்தத்தில் வந்து மனமாக சொல்லி அடிக்கும். இவங்க டைம் ஸ்பேஸ் உலகம் பிரபஞ்சம் மனம் எல்லாத்தையும் கடந்தவங்க. அந்த கடந்த நிலையை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட உச்ச ஆன்மீகமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுதான் லௌகீகமோ, இவனுக்கு நடக்காதே கிடையாது. இவன் போறதுக்கு முன்னாடி எல்லாம் கவர்னர் வண்டி வர மாதிரி ரோட்ல எல்லாம் இது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரெடி ஆயிடும் எல்லாம். அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டது இது. இதுதான் வந்து இந்த சத்வகுணம் வந்து சர்வசாதாரணமா மிளிரும். 50 பசங்களில் 10 பசங்களுக்கு நேராக போய்கிட்டே இருக்கு, சர 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 சரன்னு. அவனுக்கு அடுத்த பாடம் போக மாட்டோமான் இருக்கும், ஆனால் இங்கே பின்னாடி இருக்கிறவங்க பிடிச்சி இழுப்பான், சார் அது எப்படி சார் வந்ததுன்னுவான். முதல்ல புஸ்தகத்தை திருப்பி பிடின்னு வர, தலைகீழா பிடிச்சின்னு கேட்டால் இப்படி தான் வரும். அது வந்து தாமச குணம்ங்களா, அவன் இருப்பான் இல்லை உள்ள கிளாஸ் ரூமில் இருப்பான் இல்லவே இல்லை, கண்ணு மத்தனை வாதியரை பார்த்துக்கிட்டே இருக்கும், என்ன சொன்ன சொல்லு அப்படின்னா முழிப்பான், தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிறான், கையிற்கனவே முடிச்சுன்னு தான் இருந்தான், என்னடா சொன்னேன் சொல்றா அப்படின்னா அப்புறம் உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். இது தாமச குணம், இது ராஜச குணம். இங்கேயே இருந்துட்டு இருக்கோம், புத்தி எங்கெங்கயோலாம் சுத்திட்டு வரும், சாயந்தரம் என்ன போய் விளையாடலாம், போன உடனே பையன் எப்படி விசிறி அடிக்கணுன்றது முதற்கொண்டு பிளான் பண்ணிட்டு இருப்போம். வீட்டுக்குள்ள போன உடனே செருப்பை எந்த சைடு விசிறி அடிக்கிறது, பையன் எந்த சைடு தூக்கி போடுறது, அம்மா எதற்கே போட்டு காமிப்பான், வேற கோட் ஸ்டாண்ட்ல இங்கேருந்து அடிப்பான் புஸ்தகத்தோட போய் அப்படியே மாட்டுதான்னு பார்ப்பான். அதெல்லாம் ராஜசகுணம். இப்படி வந்து அந்த மூணு குணக்கலப்பும் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 அறிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கிளியரா டிஸ்பிளேல இருக்கும். சத்வகுணம் வந்து யானை பசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாகபட்சிணிகள், சாத்விகமா இருக்கிற பட்சணிகள் அதெல்லாம் அப்படி இருக்கும். இந்த ராஜசகுணம்லாம் எல்லாம் இது புலி சிங்கம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த காண்டா மிருகம் அது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிருகத்தெல்லாம் நேராக தெரியும். மனுஷங்களுக்குள்ள இதே மிருகங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம், இந்த குணங்களா புரியுதா, பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி தான் இருப்போம், புரியுதுங்களா.
ஐம்பது ஐம்பது பேரில் மெத்த நல்ல ஸ்டூடிஸாக சத்துவ குணத்தில் இருக்கிறவனு இருப்பான், இவனும் இருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் இருக்காது, சத்துவத்துக்கும் தாமசத்துக்கும் சந்தேகம் இருக்காது. அவங்க அவங்க சொல்லும்போதே இவன் அப்படியே வாங்கி மாற்றிட்டு இருப்பான். இவன் வந்து அங்கே இருக்கவே மாட்டான், ஆனால் உடம்பு மாத்திரம் அங்கே இருக்கும். ரெண்டு இவனுக்கும் சந்தேகம் இருக்காது, இவனுக்கும் சந்தேகம் இருக்காது. பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க, பக்கத்தில் பக்கத்தில் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுதான் தாமச குணம். இப்படி முக்குணமய கலப்புடன் தான் என்னும் ஆளுறக்க பரம்பொருள் நிலையை சதா மறைப்பதே பிரபஞ்ச மனம். பிரபஞ்சம் நம்மளுக்கு வர எண்ணம் என்னங்க, ஏன் வரணுங்க எண்ணம்? நான் இப்ப சத்தங்க எடுக்கிறேன், முடிஞ்சு போச்சு, அதுதான் எடுக்கணும். வேற எனக்கு என்னத்துக்கு என்ன என்னோட எண்ணம் வரணும்? மேகத்தில் தண்ணி வந்து ஆவியாகி நிரம்பி இருக்கு, போட்டோணும் மழையை போட்டுட்டு போயிட்டே இருக்கு, மேகமே கழிஞ்சு போயிடுது, வானம் தெளிவாயிடுது, நீர் ஓடி போயிடுறது, நீர்நிலைகள்லாம் நிரம்பிடுது, அவ்வளோதானே? ஏன் என்ன வரணும், ஏன் பலவித யோசனைகள் வரணும்? இதுக்கெல்லாம் காரணம் வந்து அறியாமைன்னு சொல்லுவாங்க. அதாவது மூலத்தில் என்ன இருக்கு, அந்த மூலம்ன்றது கூட நம்ம மூலங்களும் அதையெல்லாம் அறியாமைகிற மேல நேராக ஆள் இருக்குது. பாரு, நீ என்னமோ வந்து சாமர்த்தியம் இல்லாமல் புத்தி கெட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி அங்கே இருக்கு, தூக்கம் இல்லை. அது நல்ல பேர் உணர்வு, இது சாமர்த்தியம் இல்லை. இந்த சத்வ ராஜச தாமச குணங்கள் கூட சாமர்த்தியம் இல்லை. பொறுமா, ஈவன் சத்வ குணத்தை கூட கடந்துடணும்னு வாங்க. பொறுமா, சத்துவமா இருக்கிற குணத்தை கூட தடந்துடணும். யாரு புண்ணியம் பண்ணவன், யாரு வெயிட்லெஸ்ஸா இருக்கான், எவனுமே இல்லைன்றத பெரிய உணர்வை கொண்டுக்கணும். புரியுதா? சத்துவ ராஜச தாமச முக்குண மய கலப்புடன் தான் என்னும் ஆளுறக்க பரம்பொருள் நிலையை சதா மறைப்பதே பிரபஞ்ச மனம். அப்புறம் பிரபஞ்சம் காட்சியாகவும் மறைக்குது. அதாவது இந்த தாமச குணத்தில் இருக்கிறவங்களுக்கும் ராஜச குணத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரபஞ்சமே மறைக்குது. சத்துவ குணத்தில் இருக்கிறவன் சத்துவத்துக்கு போய் தன்னை உணர்றதுக்கு முன்னாடி பிரபஞ்ச மனம் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அங்கே தெரிகிற மலை மலை இல்லை, மெசேஜ். மெசேஜ் மலையாக நிற்குது, மெசேஜ் ஆகாசமாக நிற்குது. சாஃப்ட்வேர் எங்கேயோ இருக்குது. எங்கே இருக்குது? ஹார்ட் டிஸ்க் மாதிரி இறைவனே வச்சிட்ருக்கார், அவருடைய ஆற்றலில் இருக்குது. எல்லாம் மனம்னு இவனுக்கு தெரியும். யாருக்கு? இந்த சத்துவமாக இருக்கிறவனுக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் பிரபஞ்சமாக தான் தெரியும், ஒரே காட்சிகளாக தான் தெரியும். அடப்பாக இருக்கும் காட்சிகள். ஒரு காட்சி வந்தவுடனே அந்த காட்சி இவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சதை பற்றி 100 எண்ணங்கள் வரும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலைன்னா இவனே உள்ளே ஆர்க்கி பண்ணுவான், அவங்களோடையும் சண்டை போடுவான். இப்படி ராட்சச தாமச குணங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள். எப்போ டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சத்துவ குணத்தில் போயிட்டு இருக்கிறவங்க, சத்துவ குணமாக மாறிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த சூழல்லேருந்து விலகிடுவாங்க. அனாவசியமாக டிபேட்டு, அதாவது ஒரு ஒரு விஷயத்தை நேரடியாக ரெண்டு ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடியதை இவங்க 100 வார்த்தை பேச போகிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஜூட்டு, ஐயோ இங்கே போனால் பிரச்சனை, குழப்பிடுவான். அவன் குழப்பின் இருப்பான், அவன் எப்பவுமே குழப்பின் இருப்பான், சந்தேகிச்சுட்டு இருப்பான். நம்ம அங்கே நிற்க கூடாதுன்னு ஓடுவான். எல்லாம் எல்லாம் உலகத்தை பத்தியும் தெரிஞ்சிடும், நம்மளை பத்தியும் தெரியும். ஏன்னா அடிப்படையில் மனமே வந்து பிரபஞ்சமே மனத்துக்குள்ள சாஃப்ட்வேர்ல தான் இருக்கு. இந்த ஒரு உண்மை நம்மளுக்குள்ள போச்சுன்னாலே நம்மளுக்குள்ள எண்ண ஓட்டங்கள் குறைஞ்சிடும். அதாவது பிரபஞ்ச மனம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனமும் பிரபஞ்ச மனம், கரெக்டா? உங்களுடைய மனமும் பிரபஞ்ச மனம், ஒரு பூச்சியினுடைய மனமும் பிரபஞ்ச மனம், இந்த ராத்திரியும் பிரபஞ்ச மனம், நாளைக்கு விழிக்கு போகிற சூரிய உதயமும் பிரபஞ்ச மனம், எல்லையெல்லாம் காலமாக இன்னும் பிரபஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் மனத்துலேருந்து தான் வரப்போகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனம் தான் மறைக்குது, ஆளுறக்க மாதிரி இருக்கிற தன்மையும். இப்போ நம்மளாம் விழிச்சிட்ருக்க மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம்ல. இப்போ என்ன விழிப்பு நிலை தானே இது? ஆக்சுவலாக உண்மையில் விழிப்பு நிலை கிடையாது, உள்ள மனம் வந்து அது எழுந்து அது பேசிக்கிட்டு இருக்கு, எத்தையும் நோக்கி, பொருள்களையும் ஐடியாஸையும் சத்வ ராஜச தாமச குணங்கள்னால அப்படியே உருட்டி புருட்டி உருட்டி புருட்டி போட்டுருக்கு. எல்லாமே நிற்கணும் மொத்தத்தில். இப்போ ஒரு 5 நிமிஷம் பண்ணுறீங்களா? அடுத்த தியானம் என்ன பண்ண போறீங்கன்னா, இது எல்லாம் பிரபஞ்ச மனம்,
உள்ள எந்த காட்சி வந்தாலும் அதை காட்சியே டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க. காட்சினா என்ன? உணர்ச்சி கூட காட்சி தான். எல்லா காட்சியையும் அதனுடைய வாக்கியங்கள்லேருந்தும் வாக்கியம் காட்சி ரெண்டுத்தையும் ஒரு சேர தவிர்த்து விட்டு அப்படியே பெருமனே இருங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, ஏதானு இருந்ததுன்னா கேளுங்க. இன்னும் விளக்கங்கள் ஏதானு வேணும்னா கேளுங்க. நரேந்திரன் நல்லா புரிஞ்சுதா? புரியுதா? ஆமாம். நீங்கள் வந்து யோகாசனா அது இதெல்லாம் அது மட்டும் அது தனி, ஆனால் அது வந்து முழுமை கிடையாது. இது வந்து எல்லாம் இதுக்குள்ளே கிடக்கு. உறவுகள் எல்லாமுமே வந்து நாம் உள்ளே போனோம்னா நம்ம எண்ணத்தில் நம்ம எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு உணர்ச்சி கிடையாது. இப்போ வந்து நரேந்திரன் சொல்கிற வார்த்தையில் நரேந்திரன் கிடையாது, கரெக்டாக? நரேந்திரன்றவர் வேற ஒத்தர், இந்த உடல் ரூபமாக இருக்கிறவர், கரெக்டாக? இந்த வார்த்தை நரேந்திரன் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தை வந்ததுனாலே சில பேருக்கு கோபம் வரும், சில பேருக்கு சந்தோஷம் வரும், உங்கள் நண்பர்களுக்கு, கரெக்டாக? உங்களுடைய எதிரிகள்னு யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு கோபம் வரும், உங்களுடைய நண்பர்கள் தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும், கரெக்டாக? அந்த மாதிரி வார்த்தையே வந்து உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி உள்ளுக்குள்ளே நம்மளுடைய 24 மணி நேரம் வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு. உண்மையில் ஆழ்ந்த உறக்கம்ன்றது வந்து டீச் பண்ணிட்டு போகுது. என்ன டீச் பண்ணிட்டு போகுது? நீன்றது நானேன்னு சொல்லிட்டு பரம்பொருள் மாதிரி ஒன்று வந்து உட்காந்துட்டு போகுது. நம்ம கோட்டை விட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம தனி மனுஷனாகவே எழுந்துக்க வேணாம். வாழறதுக்கு நீங்கள் உள்ள மனத்தை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் என்ன கஷ்டம்? பிடிப்பை விட்டுட்டீங்கன்னா, தளர்த்திட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை தூக்கிப்பாங்களே. நீங்கள் பரம்பொருள் தானே, அப்படித்தானே ஆகும். தனி உணர்ச்சிகளில் இது மேலேயும் பிடிப்பும் எதுவும் வைக்காம, ஏன்னா இந்த உடம்பே வந்து தூங்கி தூங்கி எழுந்துக்குதுங்க. இதுவே நம்மளை விட்டுட்டு கிடக்குது. நம்ம தான் இதை பிடிச்சிக்கிட்டு கண்டினியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உள்ள. ஆ, அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், நாளைக்கு அது வாழலாம், இது வாழலாம், இதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இதை வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தோற்று போகிற ஃபியூட்டிலிட்டி கேம் தான் நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபியூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன, வெட்டி வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. உண்மையில் தனியாக ஒன்றுமே கிடையாது. இங்கே பிரபஞ்சம் பூரா அதை காமிச்சிக்கிட்டே இருக்கு, எங்களுக்குள் யாரும் இல்லை, எங்களுக்குள் யாரும் இல்லை, நான் தனியாக ஒன்றுமே இல்லை. நம்ம ஏன் இங்கே பிறந்தோம், அதனுடைய சீக்ரெட்ஸ்லாம் வரப்போகுது நாளைய சத்சங்கத்தில், புரியுதா? ஏன் மறந்தோன்னா, போன போன இப்போ நேத்திக்கு தூக்கத்தில் இது இந்த அளவுக்கு சீரியஸாக இன்னையை பற்றி திட்டம் போட்டிங்களோ எல்லாம் போட்டிங்களோ அதெல்லாம் டப்புன்னு திரும்பி அடுத்த நாள் அது எழுந்துக்கிறீங்கல்ல. ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நரேந்திரன் நரேந்திரன் எழுந்துக்கிறாரு, ராமானுஜம் ராமானுஜமாக எழுந்துக்கிறாரு, ராஜா ராஜாவாக எழுதுக்கிறார், ரவிராஜ் அவராக எழுதுக்கிறாரு, அவங்கவுங்க எழுதுக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அது வந்து பிரபஞ்ச இயக்கம் அப்படி மிஷின் மாதிரி ஆயிடுச்சு மனம், அதனால பிறவியை கொடுக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே கூர்மையாக இந்த எண்ணத்தெல்லாம் விளக்கிட்டு உணர்ச்சியெல்லாம் விளக்கிட்டு எவனும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பார்த்தா காலத்தையும் தேசத்தையும் கடந்து எல்லாமா இருக்கிற அந்த சத்பொருள் இறையாற்றலை நேராக உணர்வோம், உணர்வோம். அது பேர் தான் மோட்சம். அப்புறம் அந்த மனத்தை வந்து திருப்பி அல்லல் படவே விடமாட்டார் பரம்பொருள், பொறுமா. அதை உணர்ந்தா அதுவாகவே ஆயிடுவாங்க, அப்படியே பாடியிருக்கார் தாய்மானவர். ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார், அதுவானால் அது ஆவார் அதுவே சொல்லும், பொறுமா. சுரூப நிலையை நோக்கிய அற்புதமான பயணம் இதுல. உலகத்துக்கு இன்னும் க்ஷேமம், நம்ம உறவுகளுக்கெல்லாம் க்ஷேமம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் க்ஷேமம், நம்மன்னு சொல்றது தனியா ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க பண்றதே உள்ள சுத்திகரிக்கிறீங்க அப்படின்னா என்ன, அந்த இடத்துல இறைவன்ல வந்து நிக்கணும். ஒரு கிணத்துல இருந்து கம்ப்ளீட்டா தூர் வாரிட்டீங்கன்னா இனிமே அது நல்ல கிணறு தானே, நல்ல தண்ணி தானே சுரக்கும், தைரியமா குடிக்கலாம்ல. அதே போல இங்கேயும் வாழ்க்கையிலையும் அடுத்த க்ஷண நாம் அனைவரும் அடுத்த க்ஷணம், இந்த க்ஷணமே இந்த க்ஷணத்துலேருந்து இந்த துப்புரவு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், தூர்வாறுதல் நடந்துகிட்டே இருக்கும். எப்படி உணர்ச்சி இல்லையா, நீ இருக்க வேண்டிய இடத்துல எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி அப்படியே டோட்டலாக டிஸ்கார்ட் பண்ணும். நீ இப்படி போனாதான் அவங்க அப்படி கொடுப்பாங்க,
இப்படி பேசினாதான் அப்படி நடக்கும், இப்படிலாம் எந்த திட்டமும் எந்த சாமர்த்தியமும் வேண்டாம் அப்படின்னா ஏமாந்துட மாட்டோமா? ஏமாந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த நானுக்கு சொல்லுங்க. நீ ஏமாந்துருவியா? சரி ஏமாந்து போ. நீ தோத்துடுவியா? தோத்து போ. தோக்கவே முடியாது. ஒல்லி ஜெயிப்பு தான் இதில். புரியுதாமா? ஆ புரியுதா? நீங்க இதோட முடிச்சுக்கலாமா? நாளைக்கு மீதி 5-7 ஸ்லைடு இருக்கு, அதை வச்சு தியானத்தையும் பண்ணுவோம். ஏதான சந்தேகம் விளக்கம் ஏதானு வேணும்னா கேளுங்க. கேளுமா? கேட்கணுமா? ஆ கேளு. யார் அவனுக்கு கேட்கணுமா? ஆ ஐயோ உன் பேர் என்ன? ரவியா? எத்தனாவது படிக்கிற? சரி, நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போனியா போலையா? இல்லை லீவா? சரி சரி. 8th படிக்கிற ரவிக்குமார் மேலே சந்தேகமா அவனுக்கு? படிப்பு மேலே சந்தேகமா? எது மேலே சந்தேகம் சொல்லு. வா. தெரியல. இது மேல சந்தேகமே தெரியலையா? கரெக்டா தான் இருக்க. அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்க. ஒரு பிடிக்கிறதுக்கு ஒன்றும் வரல இல்ல. ஒரு பிடிச்சி சொல்றதுக்கு இது மேல சந்தேகம், இது மேல கிளியரா இருக்கு நான் அப்படின்னு ஒன்றும் சொல்ல வரல இல்ல அப்படின்னு ரொம்ப கரெக்டா இருக்க. நீதான் சரியா? தைரியமா இரு. என்ன பண்றியோ அதை பண்ணு. உள்ள ஒண்ணுமே வச்சுக்காத, ஜாலியா விளையாடு. எத்தனாம் கிளாஸ் சொன்ன நீ? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலாக ஞானத்துக்கு உண்டான பீரியட் அது. புரியுதா? உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். வெறுமை என்ன பண்ண, வடிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ள ரவின்றவனே வச்சுக்காத. அப்புறம் வந்து யாரையும் உள்ள ஏற்றிக்காத. இதுதான் உலகத்தை ஏற்றிக்காத. ஏற்றிக்காத ஏற்றிக்காதுன்னா என்ன? அதெல்லாம் மாறிக்கிட்டே இருப்போம். உங்ககிட்ட பார்க்குறவனையும் அது மாற்றிட்டோம். அதை நீ ஏற்றிக்கிட்டேன்னா அதுவாக மாறிடுவேன். நீ எதுவாகவும் நம்ம மற வேண்டாம். நாம் நாம இருக்கும். நாம் நாம்னா எந்த நான் சொல்றது தெரியுமா? தூக்கத்தில் இருக்கிற ரவி. அந்த மாதிரி எப்போ கிளியரா இருக்கணும். வானம் தெளிவா இருக்கு தெரியுமா? மத்தியான வேலையில சூரிய வெளிச்சத்துல நீல கலர்ல அந்த மாதிரி எப்போ உள்ளுக்குள்ள அந்த ஹிருதயம் வந்து சுத்தமா நீட்டா இருக்கும். அதுக்கு வராத சக்திகளே இல்லை. வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சரியா? தைரியமா பண்ண. இருக்கு வா, அம்மாவோட வா. நாளைக்கு சந்திப்போம்.